मणि अच्छे सामी एलपिटा इप्पवंदे येन्ने एलप परा कड़वले अम्मा पोनत कपरे येन तंगची कागता ना वाल रहे अब फिरी ये पढ़ी पे पढ़ी किना उन दाय वाले इतना वर्ष मो अपास आय था इत तंग कड़े इसी वर्षों इन द वर्ष मो अपास आय नो इत तंग ये प्राप्त ने ललिता ललिता येन्द्र पढ़ी के पुण्य कार्य दुगला माँ काले ले येन्द्र के लेने निपटे अपनी वांग காலையில எழுந்திருச்சுட்டா மட்டும் பட்டம் வாங்க முடியுமா ஊர்ல இருக்கிற அத்தனை பால்காரங்களுமே பட்டதாரிகளா இருந்திருப்பாங்க அக்கா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது தெரியுமா படிப்பதற்கு முன்னால் மூளைக்கு நல்ல ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் புதிய புதிய விஷயங்கள் மூளையில் பதியும் அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு தூக்கம்தான் அறிஞனுக்கு சிறந்த ஆசிரியர் எப்படி உன்னை படிக்க வைக்கிறது இப்படி எதையோ சொல்ல என்ன முட்டாளாக்குறீங்க இந்தா பல்ல விளக்கு வெந்நீர் வச்சிருக்கேன் சீக்கிரமா குடிச்சிட்டு டிபன் சாப்பிடு ஐயோ ராமா உனக்கு உப்புமா செய்யிறதுக்காக அடுப்புல தண்ணி வச்சிருந்தேன் என்ன கொதிச்சுக்க சீக்கிரமா வா கோல்கேட் பர்பசை வாய் துர்நாற்றத்தை அகற்றி பற்களை வெண்மையாகவும் பளபளப்பாகவும் சொத்தையாகவும் சீ சுத்தமாகவும் வைத்துக் கொள்ள உபயோகியுங்கள் டொன்டராய் அக்கா 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 கொஞ்சம் தலைய பண்ணி விட இவ்வளவு பெரியவள ஆயிட்ட இன்னும் ஜட போடுக்க தெரியலனா எப்படி நீதான் என்ன எந்த வேலையும் செய்ய விடுறது இல்லையே காலையில நான் உறுத்திக்கிட்ட புடவையை துவச்சி போடுறதுல இருந்து ராத்திரியில படுக்க போற வரைக்கும் எல்லாம் நீயே செய்யற என்ன எதை செய்ய விடுற படி பொண்ண தவிர சதா படி 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 இதுதானே பல்லவி பல்லவி என்னோட லட்சியமே அதுதான் உனக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை நீ எப்பயாவது படிச்சு முடிச்சு அது என்னது சிஎஸ்சியா பிஎஸ்சியா என்ன பிஎஸ்சி தான் ஆமா நான் பிஎஸ்சி படிச்சு பாஸ் பண்ணதனால உனக்கு என்ன கண்ணன்மே தம் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒவ்வொரு தாயும் வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறா அதுக்கு கைமாற எதையும் எதிர்பார்க்கிறது இல்லை मूत सहोद ललिता அந்த குறையே தெரியாம நீ என்ன வளத்த உன்னை நான் அம்மானே கூப்பிடலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ அம்மாவை விட உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க எனக்கு எனக்கு நீ தான் கக்கடவுள் போதும் உன் புகழ்ச்சியை விட்டுட்டு காலேஜுக்கு புறப்படு பார்வதி அக்கா வீட்டுல எனக்கு அவசரமா வேலை இருக்கு ஆ பீரோல பஸ் செலவுக்கு 2 ரூபாய் வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ வா வயல்ல அறுவடை செஞ்சு நல்ல வண்டியில ஏத்துன உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேனே நீங்க அனுப்பிச்சிட்டீங்க அந்த பையன் என் பேரே மச்சக்கால எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டான் மொத்த பணத்தையுமா ஆமாங்க நானும் அவன் கண்ணல பட கூடாதுன்னு எங்கெங்கயோ ஒளிச்சு வச்சு பார்த்தேன் எப்படியோ மோப்பம் பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டான் சரி சரி இத பாரு இனிமே அவன் வந்து உன்கிட்ட பணம் கேட்டானா வியாபாரத்தை என்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி பணப்பொறுப்பை வேதாகலத்திட்ட ஒப்படைச்சிட்டேன் அவட்ட போய் கேளுன்னு சொல்லிடு அவன் இங்க வருவான் நான் புத்திமதி சொல்றேன் வணக்கம் மாமா
ஜானகி வா 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 ஆ எங்கம்மா பார்வதி அம்மா மாந்தோப்பு விஷயமே ஏதோ பேசணுமா உடனே குடி வரசனங்க நீ இருக்கிய பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதாவது ஸ்டேஷன்ல 2 நிமிஷம் நிக்கும் நீ அது கூட நிக்க மாட்டே பேசிட்டு இருக்க நேரம் இல்ல வாங்க மாமா எனக்காக இவங்க எல்லாம் ஒரு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பேசி அனுப்பிச்சிட்டு வரேன்னு சொல்லு போ மாமா காலை வாரி விட்டுடாதீங்க அப்புறம் உங்ககிட்ட சொல்லலனே தப்பா நினைச்சுக்குவாங்க அத எப்படி நீ வேலைக்கு வர நேரத்தை பார்த்து இந்த ஊர்க்காரங்க மணி என்னன்னு தெரிஞ்சுக்கறாங்க பெத்தவங்க எல்லாம் தான் புள்ளைக்கு ஜானகி மாதிரி நாணயமாவும் சுறுசுறுப்பாவும் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கறாங்க இந்த அளவுக்கு உனக்கு மரியாதை இருக்கும்போது உன்னை யார் தப்பா பேச போறா நீங்க என்ன புகழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விட மாட்டீங்க எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு உங்க அத்தை கோயிலுக்கு போயிருக்கா முளகாய் அரைக்கணும்னு சொன்னாங்களே ஐயோ எனக்கு இதுக்கு பூரா வேலை இருக்கு சீதா வீட்ல மசாலா அரைக்கணும் பிரேமா வீட்ல கல்யாண வேலை இருக்கு அப்புறம் கமலா வீட்ல துணி தைக்கணும் அந்த ஃபாத்திமா வீட்ல போதும் 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 நாளைக்கு நீ முளகாய் அரைக்க வரேன்னு உங்க அத்தைட்ட சொல்லிடுறேன் போதுமா கோச்சிக்க வேணாம்னு சொல்லுங்க நான் சமாளிச்சுக்கறேன் நீ போயிட்டு வா தங்கம்மா ஜானகி பாத்தியா என்ன சுறுசுறுப்பு என்ன விவேகம் எல்லாரும் தான் சொந்த வந்தமா நினைக்குது எந்த வேலை கொடுத்தாலும் முகம் சுளிக்கிறது இல்ல இப்படி ஒரு பொண்ண பாக்குறது ரொம்ப அபூர்வம்மா ஆண்டவன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் சுப்பையா சுப்பையா அம்மா சின்னையா இன்னைக்கு பட்டணத்துல இருந்து வராரு நீ நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கூட நிறைய கேரட்டும் நாட்டு கோழியும் ரெண்டு கோழியும் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன வெங்காயம் இதெல்லாம் சீக்கிரமா வாங்கிட்டு வா சீக்கிரமா வரணும் கோழி சூப்பன் கேரட் அல்வானா ராஜா குவீர் ஏற்கனவே நேரமாச்சு அவர் வரதுக்கு தேங்க் யூ ஜானகி தேங்க் யூ பரவாலியே எனக்கு என்னென்ன பிடிக்கும் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிருக்கே நீங்க அம்மா சின்னைய வந்தாச்சே ஏய் ஜானகி என்ன இது புது பழக்கம் 6 வருஷம் நான் ஊர்ல இல்ல அதுக்குள்ள நீ நீங்களாய் நீங்க சின்னைய ஆயிடுச்ச நான் உனக்கு எப்பவுமே பழைய ராஜா தான் ராஜானே கூப்பிடு வாப்பா ராஜா அம்மா மகராஜலா இருப்பா என்னப்பா அப்படி அழைச்சு போயிட்டேன் நான் எப்பமா இதோட குண்டா இருந்தேன் இப்ப இழைக்கிறதுக்கு பெத்த பிள்ளைங்களை பார்க்கும்போது மட்டும் எல்லா அம்மாக்களுக்கும் ஒரே கண்டினியூட்டி டைலாக் ஏண்டா இப்படி அழைச்சு போயிட்டேன்னு சொல்லாத தாயே உலகத்துல கிடையாது வாப்பா அண்ணே வாமா வாவா லலிதா இந்த சோடா சாப்பிடு என்ன இந்த பஸ் எப்ப வரும் நம்ம நாட்டுல பஸ்ஸும் தேர்தலும் எப்ப வரும்னு கேட்கவே கூடாது ரொம்ப தப்பு தேர்தலை பத்தி எனக்கு தெரியாது ஆனா பஸ் எப்ப வரும்னு நான் சொல்றேன் தலை விழுந்தா பஸ் உடனே வரும் பூ விழுந்தா அரை மணி நேரம் லேட் தலைதா பஸ் உடனே வரும் பஸ் வந்துருச்சு நான் வரேன் தலைவா சேலை தலைவா இந்த காலேஜுக்கு வர சித்துக்களை இந்த மலர் முட்டுக்களால அடிக்க போறேன் அவங்க சொல்லால் அடிச்சா நான் வாங்கிக்கிறேன் கல்லால் அடிச்சா நீ வாங்கிக்க பல்ல உடைச்சா தியாகி ஆகலாம் பெரிய பெரிய கட்டணமே இடிச்சு கட்டலாம் பல்லுதானே புது செட்டு கட்டா போது அப்ப வராய அன்னக்கிளி வா குங்கும கலருக்கு இந்த பூதான் மேட்சிங்கா இருக்கும் பூஜிக்க போறேன் ஏமா உன் ஊரு எந்த ஊரு குண்டூர செருப்பு திஞ்சிட பழைய செருப்பு எல்லாம் ஏன் போடுறேன் இந்த என் கண்ணே யோ இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட கைய முறிச்சிருவேன் ஜாக்கிரத உன் வசதி நீ எதை வேணாலும் முறிக்கலாம் என் கண்ணே நீ நினைத்தால் என்னை கோழி குண்டாக மாற்றி விளையாடலாம் நீ எப்படி என் டயலாக் தலைவா அடிக்கடி பலமா சேந்தமணி தலைவா அங்க பா எங்க ஊர் வண்ண மயில் என் நெஞ்சத்த கவர்ந்த அன்னக்கிளி அவதான் வரா அவளை தாஜா பண்ண இந்த ரோஜா மாலை என்
ஒரு நிமிஷம் வாங்க.